மெட்ரோ நிறுவனத்தின் புதிய அறிவிப்பு, மாவட்ட ரீதியிலான விலைப்பட்டியல் வெளியீடு. அவசர கால நடவடிக்கைகளை நிறுத்தி உரையாடலை நாடுங்கள், அரசாங்கத்தை கோரும் ஐக்கிய நாடுகள். இது சாதாரண கப்பலில் சீனாவின் பெருந்திட்டம், மறுநாள் இந்திய கப்பல் திருகோணமலைக்கு. அவசர கால சட்டத்தின் மூலம் ராணுவத்திற்கு பரந்த அதிகாரங்கள், கடும் கண்டனம் வெளியிட்டுள்ள ஐநா. மண்ணெண்ணெய் விநியோகம் முற்றாக தடைபட்டுள்ளதால் பலர் பாதிப்பு, எம்ஏ சுமந்திரன். கொழும்பில் பெருந்திரளானோரின் இணைவில் மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணி. யுத்தம் முடிந்தும் கிடைக்காத தீர்வு, ஒன்று திரள விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு. இலங்கை பாராளுமன்றம் கலைக்கப்பட வேண்டும், மார்பமானது போராட்டம். ராணிலுக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனை, உத்தரவாதம் வழங்கினால் ஆதரவு, பகிரங்க அறிவிப்பு. அத்துமறும் இந்திய இழுவை படகுகள், கேள்விக்குறியாகும் மொழி மீனவர்களின் வாழ்வாதாரம். அரசாங்கம் சிறைகளை இளைஞர்களால் நிரப்ப முயல்கிறதா, சஜித் கேள்வி. கதிர்காம கந்தன் வருடாந்த மகோத்சவத்தை முன்னிட்டு இலங்கை போக்குவரத்து சபையினரால் யாழ்ப்பாணத்திலிருந்து விசேட பேருந்து சேவை ஆரம்பம். வடக்கு ஆளுநர் தமிழை தெரியாத தமிழர், நிர்வாகமும் தெரியாமல் சாரத்தை கட்டி சண்டித்தனத்தில் ஈடுபடுகிறார் ஸ்ரீதரன் எம்பி. பாடசாலை மாணவர்களும் பகுதி நேரமாக வேலை செய்யலாம், புதிய சட்டத்தை கொண்டு வருகின்றது அரசாங்கம். ஜனாதிபதி தெருவில் கொலை மிரட்டல், வெளிவரும் திடுக்கிடும் பின்னணி. காலிமுகத்திடல் போராட்டத்திற்கு பெருமளவு பணம் செலவழித்த தமிழர் மாயம். உள்நாட்டு எரிவாயு கொள்கலன்களின் மாவட்ட ரீதியான விலைப்பட்டியலை லிட்ரோ நிறுவனம் வெளியிட்டுள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லிட்ரோ எரிவாயு கொள்கலன்களின் விலை குறைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மாவட்ட ரீதியான விலைப்பட்டியலை லிட்ரோ கேஸ் லங்கா நிறுவனம் வெளியிட்டுள்ளது. குறித்த புதிய விலைப்பட்டியலின்படி குறைந்த விலையாக கொழும்பு மாவட்டத்தில் எரிவாயு கொள்கலன் ஒன்று 4,664 ரூபாவிற்கும், அதிவெளி அதிகூடிய விலையாக யாழ்ப்பாணத்தில் 5,044 ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படும். மண்ணெண்ணெய் விநியோகம் ஒன்றாக தடைபட்டிருப்பதால் வடக்கில் கடத்தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளின் தொழில் பாதிப்படைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஊடக அறிக்கை ஒன்றில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய கடந்த 2 மாத காலமாக வடக்கில் கடத்தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளை நம்பி வாழும் விவசாயிகள் தமது படகுகள் மற்றும் விவசாய இயந்திரங்களுக்கு தேவையான மண்ணெண்ணெயை பெற்றுக் கொள்ள முடியாது, பெரும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இதன் விளைவாக விவசாயம் மற்றும் கடல் உற்பத்தி மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய நுகர்வு பண்டங்களின் விலை அதிகரித்து காணப்படுவதனாலும் பொதுமக்களின் பல்வேறு விதமான பிற தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நடைமுறையின் பொருளாதார சிக்கலுக்கு மத்தியில் மக்கள் பெரிதும் துயரினை அனுபவிக்கின்றனர். வடக்கில் பெரும்பகுதியான குடும்பங்கள் கடத்தொழில் மற்றும் விவசாயத்தினை நம்பி வாழ்வதாலும் அவர்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிப்படைந்துள்ள நிலையிலும் அரசாங்கம் மிகவும் விரைவாக போதுமான அளவிலான மண்ணெண்ணெயினை இறக்குமதி செய்து தடையின்றி விநியோகிக்க துரித நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என பொதுமக்கள், கடத்தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் சார்பாக அவசரமான வேண்டுகோளினை முன்வைக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு மாநகர சபைக்கு முன்பாக ஆர்ப்பாட்ட பேரணியொன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு எதிராகவும் நாடாளுமன்றம் கலைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்ட பேரணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் மதகுருமார்கள், தொழிற்சங்கத்தினர் உள்ளிட்ட பெருந்திரளானோர் ஒன்று திரண்டு கலந்துள்ளனர். இதேவேளை இன்றைய போராட்டத்துக்கு தடை விதிக்குமாறு போலீசார் நீதிமன்றத்தை நாடிய போதும் அதுக்கு தடை விதிக்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருந்தது. போராட்டக்காரர்கள் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் நடந்து கொண்டால் போலீசார் தமது அதிகாரங்களை பயன்படுத்த முடியும் என்று நீதிமன்றம் அறிவித்திருந்தது. காணாமலாக்கப்பட்டவர்களின் உண்மை நிலையினை வெளிப்படுத்துமாறு வலியுறுத்தி வவுனியா மாவட்ட வெளிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தினால் தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த தொடர் போராட்டம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 2,000 நாட்களை எட்டுகின்ற நிலையில் அன்றைய தினம் இடம்பெறவுள்ள போராட்டத்திற்கு அனைவரும் ஆதரவு வழங்குமாறு அச்சங்கத்தின் செயலாளர் சீனா ஜெனிட்டா தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பாக வவுனியாவில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர்,
போர் முடிந்து 13 வருடங்களாகியும் எமக்கான தீர்வு கிடைக்காத நிலையில் தொடர்ச்சியாக நாம் போராடி வருகின்றோம். அரசிடம் நம்பிக்கை இழந்த நாம் என்ற சர்வதேசத்தினை நோக்கி எமது நீதிக்கான குரலை எழுப்பியுள்ளோம். காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகத்தின் மூலம் எமக்கான நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை இழந்துள்ள நாம் அதை நிராகரித்துள்ளோம். எனினும் எம்மை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதனை விரிவுபடுத்துமாறு நாடாளுமன்றில் தெரிவிக்கின்றனர். உங்களது பதவிகளை பாதுகாப்பதற்காக மக்கள் விரும்பாத விடயங்களை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்கள். இது தமிழ் மக்களுக்கு செய்யும் துரோகம். இதே நேரம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை எமது தொடர்ச்சியான போராட்டம் 2000 நாட்களை எட்டுகின்றது. இதனையடுத்து கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் ஒன்றில் அடையாள கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற உள்ளது. எனவே குறித்த போராட்டத்தில் அரசியல் கட்சிகள், பல்கலைக்கழக மாணவர்கள், பொது அமைப்புகள், தமிழ் தேசியம் பேசுவோர், பொதுமக்கள், வர்த்தகர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு சர்வதேச நீதிக்கான கோரிக்கையை வெளிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் எனவும் தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபைக்கு முன்பாக தற்போது ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு எதிராகவும் நாடாளுமன்றம் கலைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்ட பேரணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் மதகுருமார்கள், தொழிற்சங்கத்தினர் உள்ளிட்ட பெருந்திரளானோர் கலந்து கொண்டுள்ளனர். காளிமூத்திடல் ஆர்ப்பாட்டக் கழுத்தின் 123வது நாளான இன்றும் மக்கள் தன்னெழுச்சி ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கோட்டா குகம பகுதியில் பெருமளவான தற்காலிகமான கூடாரங்கள் அகற்றப்பட்டிருந்தாலும் ஒரு சில கூடாரங்கள் தற்போது வரை அகற்றப்படாமலேயே இருக்கின்றன. இந்த நிலையில் காளிமுகத்திடல் போராட்டக் கழகத்தின் போராட்ட மேடை பகுதியில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. காளிமுகத்திடல் போராட்டக் கழகத்தின் முன்னணி செயற்பாட்டாளர்களின் கைது நடவடிக்கையையும் அரசாங்கத்தின் அடக்குமுறையையும் குறித்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கண்டித்துள்ளனர். இதேவழி இன்றைய தினம் கொழும்பில் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்ததற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. குறுகிய காலத்திற்குள் பொதுத் தேர்தல் ஒன்றுக்கு செல்ல தயாராக இருந்தால் சர்வகட்சி அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்க தயார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கீரியல்ல தெரிவித்தார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். தொடர்ந்தும் கருத்துரைத்த அவர், சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பாக அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தற்போது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். ஆனால் மகாநாயக்க தேரர்கள், புத்திஜீவிகள், பேராசிரியர்கள் என அனைவரும் விரைவில் ஒரு தேர்தலுக்கு செல்ல வேண்டும் என்று கூறியுள்ளனர். எனவே எமது ஆதரவு சர்வகட்சி அரசாங்கத்துக்கு வேண்டுமாக இருந்தால் மிக விரைவில் பொது தேர்தல் ஒன்றுக்கு செல்ல வேண்டும். இதற்கான உத்தரவாதத்தை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே எமக்கு வழங்கினால் நாம் ஒத்துழைப்பு வழங்க தயாராகவே உள்ளோம். அதனை விடுத்து இதேபோன்று இந்த நாட்டை 2025 ஆண்டு வரை கொண்டு செல்ல முடியாது. இந்த அரசாங்கம் தோல்வியடைந்து விட்டது. இதனை நம்பி சர்வதேச நாடுகள் ஒருபோதும் கடன் கொடுக்காது. நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டுமாயின் நாடாளுமன்ற தேர்தல் ஒன்று அவசியமாகும். குறைந்தது 6 அல்லது 1 வருடத்திலேனும் தேர்தலுக்கு செல்ல வேண்டும். இதனைத்தான் முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்சவிடமும் மகாநாயக்க தேரர்கள், புத்திஜீவிகள் என அனைவரும் வலியுறுத்தினார்கள் என குறிப்பிட்டார். முல்லைத்தீவு நாயாறு முதல் சாலைவெறியான கடல் பிரதேசத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட இந்திய இழுவை படகுகள் அத்துமீறி உள்நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக உள்ளூர் மீனவர்கள் அலுவலகங்களுக்கு செல்ல முடியாத கையறு நிலையில் இருக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி இந்திய இழுவை படகுகள் இவ்வாறு நுழைந்து கடல் வளங்களை எடுத்துச் செல்வதால் உள்ளூர் மீனவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். இந்த நிலையில் உரிய தரப்பினர் இதுகுறித்து கவனம் செலுத்த வேண்டும் என மீனவ சமூகம் கோரிக்கை விடுக்கிறது. வரலாற்று பிரசித்தி பெற்ற கதிர்காமக்கந்தன் ஆலய வருடாந்த மகோற்சவம் ஆரம்பமாகி இடம்பெறும் நிலையில் இலங்கை போக்குவரத்து சபையினரால் யாழிலிருந்து கதிர்காமக்கந்தன் ஆலயத்திற்கான விசேட பேருந்து சேவை எதிர்வரும் 12ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் யாழ்சாலை முகாமியாளர் குணசீலன் தெரிவித்தார். எதிர்வரும் 12ஆம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் மாலை 5:15 யாழ் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்து புறப்படும் எனவும் கதிர்காமம் செல்ல விரும்பும் பக்தர்கள் குறித்த பேருந்து சேவையினை பயன்படுத்துமாறும் அறிவித்துள்ளார். வானத்திலிருந்து கதிர்காமம் செல்லும் பக்தர்களுக்காக இலங்கை போக்குவரத்து சபை யாழ்சாலையிலிருந்து பேருந்துகள் 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை விசேட சேவை ஆற்றும் என்பதை பொது மக்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். அடியார்கள் அவ்வசதியில் சென்று உங்கள் நீத்திக் கடன்களை நிறைவேற்றி அந்த நிலை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.
இந்த நாட்டில் பொதுமக்கள் போராட்டத்தில் கலந்து கொண்ட இளைஞர்களை வேட்டியாடும் நடவடிக்கையை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர், கோட்டா குகமில் நிர்மாணிக்கப்பட்ட நூலகத்துடன் தொடர்புடைய இளைஞர்களை கைது செய்து விசாரிக்கவும் அரசாங்கம் முயற்சித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எதிர்வரும் 12ஆம் தேதி சர்வதேச இளைஞர் தினத்தை முன்னிட்டு அரசாங்கம் இந்த நாட்டின் சிறைச்சாலைகளை இளைஞர்களால் நிரப்ப செயற்படுகிறதா என்று சந்தேகம் எழுந்துள்ளதாக தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர், அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் இந்த அடக்குமுறை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் இந்த அடக்குமுறையையும் அரச மிலேச்ச தினத்தையும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் கூட்டணியும் வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர், மர்மமான முறையில் இளைஞர்கள் காணாமல் போவதன் பின்னணியில் உள்ள இயக்கியார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். அரசாங்கத்தால் அமல்படுத்தப்பட்டுள்ள அவசரகால சட்டத்தை உடனடியாக ரத்து செய்து நாட்டை சாதாரண சட்டத்தின் கீழ் கொண்டுவர வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். அரசு அடக்குமுறையை நிறுத்துமாறும் அவசரகால சட்டத்தை நீக்குமாறும் கோரி ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று பாராளுமன்ற வளாகத்திற்கு முன்பாக நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். சர்வகட்சி நாட்டை கட்டியெழுப்பும் ஒன்றிணைந்த கூட்டு வேலை திட்டத்திற்காக பாராளுமன்றத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட உள்ள செயற்குழு முறையை ஸ்தாபிப்பதற்காக அரசாங்கத்திடம் முன்மொழிவதற்கு ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டதாக தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர், அதன் மூலம் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆதரவை வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். காட்டுவாசி செய்யும் வேலைகளை வடக்கு ஆளுநர் செய்கிறார். சரத்தை கட்டிக்கொண்டு யாழ்ப்பாணத்தில் சண்டித்தனத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன். இன்று நாடாளுமன்றில் உரையாற்றிய அவர், கிளிநொச்சி மற்றும் மொல்லித்தீவு மாவட்டத்தில் இராணுவத்தினரின் ஆளுகைக்குள் முன்பள்ளிகள் இயங்குவது சிறார் உரிமைகளை மீறுவதுடன் ஐக்கிய நாடுகள் சாசனத்தில் உறுதிப்படுத்தப்பட்டு சிறுவர் உரிமைகளை மீறுவதையும் சுட்டிக்காட்டினார். முன்பள்ளிகளுக்கு சூட்டப்பட்ட தமிழ் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டுடன் தொடர்புடைய பெயர்கள் நீக்கப்பட்டு இராணுவத்துடன் தொடர்புடைய பெயர்கள் சூட்டப்படுவதாகவும் இது உலகிலெங்கும் நடக்காத சிறுவர் உரிமை மீறல் என்பதையும் சுட்டிக்காட்டினார். அத்துடன் முன்பள்ளி பெயர் பலகைகளில் சிவில் பாதுகாப்பு திணைக்கள இலச்சினை பொறிக்கப்பட்டுள்ளதையும் அதில் 2 துப்பாக்கிகள் உள்ளதையும் சுட்டிக்காட்டினார். சிறுவர்களுக்கான புத்தக பையில் சிவில் பாதுகாப்பு படையின பொறிக்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டி இந்த விவகாரங்களுக்கு ஆதாரமாக புய்படங்களையும் சமர்ப்பித்தார். இதன்போது இந்த விடயங்கள் பற்றி வடக்கு ஆளுநருக்கு எழுத்து மூலம் அறிவித்தேன். அவர் நிர்வாகம் தெரியாதவர், சாரத்தை காட்டிக்கொண்டு சண்டித்தனத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார், காட்டுவாசியைப் போல செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவருக்கு தமிழ் தெரியாது, பெயர்தான் தமிழ். இவ்வாறானவர்களை நீங்கள் ஆளுநர்களாக நியமிக்கிறீர்கள் என தெரிவித்தார். கௌரவ பிரதி சபாநாயகர்களே, இது ஒரு மிக முக்கியமான விடயம். இது தொடர்பாக நான் வடக்கின் ஆளுநர் ஜீவன் தியாகராஜா அவர்களுக்கு எழுத்து மூலம் கொடுத்தேன். ஆனால் வடக்கில் இருக்கிற ஆளுநர் தமிழ் தெரியாத ஒரு சிங்களவர். அவருக்கு பெயர் தான் ஜீவன் தியாகராஜா. அவர் அங்கே இருந்த அதிகாரிகள் இளங்கோவன் மற்றும் செந்தில் நந்தனனை மீது வலுக்கட்டாயமாக அங்கே மாற்றியிருக்கிறார். அவருக்கு தமிழ் தெரியாது, அவரால் நிர்வாகம் தெரியாது. ஒரு சரத்தை கட்டி கொண்டு சண்டியன் மாதிரி அவர் யாழ்ப்பாணத்தில் நிர்வாகம் செய்ய முடியுமா? ஒரு வடக்கு மாகாண ஆளுநராக இருக்க முடியுமா? நீங்கள் திட்டமிட்டு தானே அவரை போட்டிருக்கிறீர்கள். அவரை மாற்றுவதற்கு யாரும் தயாராக இல்லை. ஒரு ஒரு காட்டு தர்பார், ஒரு காட்டுவாடி செய்கின்ற வேலையை இந்த வடக்கின் கவர்னராக இருக்கின்ற ஜீவன் தியாகராஜா செய்கிறார். அவருக்கு கடிதம் எழுதினேன். அவர் சரியான மனிதனாக இருந்தால் எனக்கு எழுத்திலே பதில் தரட்டும். ஒரு நேர்மையான கவர்னராக இருந்தால் அவர் தரட்டும் பதிலை. தரமாட்டார். அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகத்துக்கு கீழ் தான் வடக்கு கிழக்கிலே மக்கள் வாழுகிறார்கள். கிழக்கிலே இருக்கிற கவர்னரும் இப்படிப்பட்டவர் தான். அவரும் நிலம் பிடிப்பதும் தமிழ் மக்களை அந்த இடங்களிலிருந்து அகற்றுவதும் அவர்களுக்கு எதிரான செயல்பாடுகளை செய்வதும் தான் அவருடைய காரியங்களாக இருக்கிறது. ஆகவேதான் நான் திரும்ப திரும்ப இந்த இடத்திலே சொல்லுகிறேன், பல பேர் வஞ்சிக்கப்படுகிறார்கள். இங்கே இருக்கிற நிர்வாக நடைமுறைகள் சிதைந்து போயிருக்கிறது. தயவு செய்து நீங்கள் ஒரு நேர்மையான ஜனாதிபதியின் உடை நேர்மையானதாக இருந்தால் ரணில் விக்ரமசிங்கே என்பவர் ஒருவராக வந்து பிரதமராகி ஜனாதிபதியாகி இந்த பேரை கொண்டவராக இருந்தால் இந்த நாட்டுக்கு ஒரு நேர்மையான ஜனாதிபதியாக இருந்தால் அவர் செய்கின்ற காரியம் நேர்மையானதாக இருக்க வேண்டும், சத்தியம் தவறாததாக இருக்க வேண்டும். அந்த மக்கள் வாழுகின்ற ஒரு தமிழ் தேசிய தனி தேசிய இனத்தினுடைய அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது. இராணுவ பலாத்காரங்களிலிருந்து அந்த மக்களை பாதுகாக்கின்ற முதல் நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கள். தயவு செய்து நான் உங்களுடைய பார்வைக்காக நான் இந்த 2 படங்களை
ராணுவ சின்னத்தையும் பாருங்கள், பெயர் மாற்றப்பட்ட விடயத்தையும் ஒப்படைக்கிறேன். நீங்கள் பத்து நிமிடம் தந்துவிட்டு நிப்பாட்டு நிப்பாட்டுறீங்க. ஆனால் நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கிறது, தீர்வு காணுங்கள். கௌரவ பிரதம மந்திரி அவர்களே, நீங்கள் இதை கவனத்தில் எடுங்கள். உடனடி தீர்வை எட்டினால் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி நேர்மையானவர், இந்த நாட்டினுடைய பிரதமர் நேர்மையானவர். இல்லை என்றால் நீங்கள் ராணுவத்துக்கு பயந்திருக்கிறீர்கள். ராணுவத்துக்கும் உங்களுக்கும் தொடர்பில்லை. இங்க ஒரு ராணுவ ஆட்சி புறம்பாக நடக்கிறது வடக்கு கிழக்கிலே. இருக்கிறார்கள் என்பதை இந்த விடயம் துலாம்பரமாக காட்டுகிறது என்பதை நான் இந்த இடத்தில் மீண்டும் மீண்டும் நிரூபிக்க விரும்புகிறேன். 16 வயது முதல் 20 வயது வரை உள்ள இளைஞர்கள் தனியார் நிறுவனங்களில் பகுதி நேரமாக வேலை செய்யும் வகையில் சட்டங்களில் திருத்தம் செய்ய தொழில்துறை அமைச்சர் தயாராகி வருகிறது. அமைச்சர் மனுசனானிக்கர் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் சிறுவர்கள் வேலை செய்யும் சூழலுக்கு பழக்கப்படுத்தப்படாததால் தொழில்துறையில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த வயதிற்குட்பட்ட இளைஞர்கள் மாதத்திற்கு 20 மணி நேரம் பகுதி நேர வேலைகளை செய்யலாம் என்றும் அந்த சேவை காலத்திற்கு தனியார் நிறுவனங்களுக்கு ஊதியம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. புதிய சட்டத்திருத்தத்தின்படி பாடசாலை மாணவர்களும் பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கும் என்றாலும் நிரந்தர வேலை வாய்ப்புகளை வழங்கக்கூடாது என்றும் முறையான பயிற்சி கட்டாயம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய அதிபரை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பிற்கு முன்னதாக தமக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களான வசந்தையாப்பா பண்டார, திலக் ராஜபக்ச மற்றும் சமிந்த விஜயஸ்ரீ ஆகியோரே இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்து அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட குறிப்பிட்ட வேட்பாளருக்கு வாக்குகள் சேகரிக்கப்பட்டதாக தெரிகிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார். எனவே புதிய அதிபரை தேர்வு செய்வதற்காக அண்மையில் நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பின் நியாயத்தன்மை குறித்து கேள்வி எழுப்ப வேண்டியுள்ளது என கூறியுள்ளார். இந்த விவகாரம் குறித்து சபாநாயகர் விசாரணை நடத்தி புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்காக நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்ட தேர்தல் முறையானதா இல்லையா என்பதை சபைக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். போராட்டத்திற்கு பெருமளவு பணம் செலவழித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள மெல்வா குழுமத்தின் தலைவர் ஆனந்தராஜா பிள்ளை கைது செய்யப்படாதது தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அவர் தற்போது இலங்கையிலிருந்து தப்பியோடிவிட்டாரா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. அத்துடன் அவர் தப்பிச் செல்ல இடம் கொடுத்தமைக்காக பாதுகாப்பு தரப்பினர் மீதும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குறித்த நபர் நேரடியாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுவதுடன் ஜனாதிபதி மாளிகைக்குள் நுழைந்து ஜனாதிபதியின் படுக்கையில் உறங்கும் புகைப்படங்கள் பாதுகாப்பு தரப்பினருக்கு கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆனந்தராஜா முன்னாள் நிதியமைச்சர் ஃபசல் ராஜபக்சவின் நெருங்கிய நண்பர் என குறிப்பிடப்படுகின்றது. ஃபசல் நிதியமைச்சராக இருந்த காலத்தில் ஆனந்தராஜாவுக்காகவும் ஜெயதேவ நந்தன லோகுவிதான என்ற முதலீட்டாளரின் லாபத்திற்காகவும் இறக்குமதி செய்யப்பட்ட இரும்பிற்கு அதிக வரி விதிக்கப்பட்டமை தற்போது தெரிய வந்துள்ளது. ஆனந்தராஜா முன்னாள் அமைச்சர் பாட்டலை ஜாம்பிக்க ரணவக்கவுடன் மிகவும் நெருக்கமாக செயற்பட்டவர் எனவும் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. தென்னிலங்கை முழுவதிலும் பல மாதங்களாக நடைபெற்ற வெகுஜன போராட்டங்களைத் தொடர்ந்து கோட்டாபய ராஜபக்ச நாட்டைவிட்டு வெளியேறியதுடன் ஜூலை 15 பதவி விலகல் கடிதத்தையும் அனுப்பி வைத்தார். அதனையடுத்து புதிய அதிபராக ரணில் விக்ரமசிங்கே ஜூலை 20 நாடாளுமன்ற வாக்கெடுப்பின் மூலம் தெரிவு செய்யப்பட்டார். இவ்வாறான நிலையில் பதில் அதிபராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே ஜூலை 17 அவசரகால நிலையை பிரகடனப்படுத்தினார். பின்னர் இலங்கை நாடாளுமன்றம் ஜூலை 27 அவசரகால நிலையை மேலும் 1 நீடித்தது. இவ்வாறான நிலையில் இலங்கை அதிகாரிகள் அமைதியான போராட்டக்காரர்களை ஒடுக்குவதற்கும் பொருளாதார நெருக்கடிக்கு எதிராக குரல் எழுப்புவதற்கும் எதிராக அவசரகால சட்டத்தை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவதை ஐக்கிய நாடுகள் மென்றோருமை நிபுணர்கள் கண்டித்துள்ளனர். இது தொடர்பில் நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கையில் அவசரகால சட்டம் மூலம் ஊரடங்கு உத்தரவை விதித்து பாதுகாப்பு படைகளுக்கும் இராணுவத்திற்கும் பரந்த மற்றும் விருப்பமான அதிகாரங்களை வழங்க கட்டளை சட்டத்திற்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இத்தகைய அதிகாரங்கள் நீதிமன்ற மேற்பார்வையின்றி போராட்டக்காரர்களை தடுத்து வைப்பதற்கும் தனியார் சொத்துக்களை சோதனை செய்வதற்கும் படையினரை அனுமதிக்கின்றன. அவசர நடவடிக்கைகளை தவறாக பயன்படுத்துவது குறித்து பலமுறை அரசாங்கத்திடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் அதில் பலனில்லை. இந்த நிலையில் அமைதியான ஒன்று கூடல் மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கான உரிமைகளை சட்டபூர்வமாக பயன்படுத்துவதை
மேறும் வகையில் இதுபோன்ற நடவடிக்கைகளை கண்டிப்பாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த அடக்குமுறை நடவடிக்கைகள் உரையாடலுக்கான வழிகளை மேலும் மூடுகின்றன மற்றும் பதட்டங்கள் அதிகரிக்கும் அரசியல் சூழலை ஏற்படுத்துகின்றன என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மார்ச் மாதம் 2022 முதல் இலங்கை எதிர்கொள்ளும் பாரதூரமான பொருளாதார நெருக்கடியை கையாள்வதில் அரசாங்கத்தின் மீதான அதிருப்தியை வெளிப்படுத்துவதற்காக ஆயிரக்கணக்கானோர் கொழும்பில் நாடு முழுவதிலும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். மெந்த உரிமையை பாதுகாவலர்கள் உள்ளிட்ட போராட்டக்காரர்கள் அமைதியான போராட்டங்களின் பின்னணியில் பாதுகாக்கப்பட வேண்டும், போராட்டங்களில் பங்கேற்பதற்காக குற்றவியல் பொறுப்பை அவர்கள் எதிர்கொள்ளக்கூடாது என்றும் நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அத்துடன் அரசாங்கம் மீண்டும் மீண்டும் அவசரகால நடவடிக்கையை பயன்படுத்துவதை நிறுத்துமாறும் அதற்கு பதிலாக பொருளாதார நெருக்கடியின் தாக்கத்தை குறைப்பதற்கு அரசியல் மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள் குறித்து இலங்கையர்களுடன் திறந்த மற்றும் உண்மையான உரையாடலை நட வேண்டும் எனவும் ஐக்கிய நாடுகள் மெந்த உரிமை நிபுணர்கள் கோரியுள்ளனர். சீன ஆய்வு கப்பல் இலங்கையில் தரித்து நிற்குமானால் அதன் தொடர்ச்சி இருக்குமானால் இந்திய கப்பல் திருகோணமலை துறைமுகத்திற்கு வரும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை என எழுத்தாளர் சேனன் தெரிவித்தார். இந்தியா இதனை ஏற்காது எனவும் இந்த விடயம் முன்கூட்டியே இலங்கைக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவும் கூறினார். உலகத்திலேயே மிக பலம் வாய்ந்த கடற்படையை சீனாவை வைத்திருக்கிறது. இதற்கு புதிய வகையான இராணுவ சிந்தனைகள், கடற்கல உற்பத்திகள், போதிய ஆளணி போன்ற பல்வேறு காரணங்கள் உள்ளன. இதற்கு சீனா ஆய்வுக் கப்பலை அனுப்புகிறது எனும் கேள்விக்கு இந்திய உளவுத்துறை இப்படியான பதில்களை கூறியுள்ளது. இது சாதாரண ஆய்வுக் கப்பல் இல்லை. இந்தியாவில் குறிப்பாக தென்பகுதியில் உள்ள இராணுவ தளங்கள், அணு உற்பத்தி சார்ந்த தளங்களின் தகவல்களை மிக துல்லியமாக எடுக்கக்கூடிய கப்பல் இது. அவர்களின் பதில்களில் நியாயம் உள்ளது. இது பூகோள அரசியலில் மிக முக்கிய கட்டம். தாய்வான் விவகாரத்தில் சீனா நடந்து கொள்வது போலவே ஹம்மந்தோட்டி விவகாரம் அமைந்துள்ளது என தெரிவித்துள்ளார்.